உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஏமம் என்னும் சொல்லை காண்போம். ஏமப்பேரூர் என்று இலக்கியங்களே வருகிறது. ஏமப்பேரூர் என்றால் என்ன? நன்கு காவல் அமைந்த ஊர். இலா காலங்களிலே கள்ளர்கள் தொல்லையோ விலங்குகளின் தொல்லையோ இல்லாமல் விலங்குகளிடமிருந்தும் பகைவர்களிடமிருந்தும் கள்ளர்களிடமிருந்தும் மக்களை காப்பதற்கு மன்னன் தகுந்த ஏற்பாடையே செய்திருந்தான். எனவே ஏமப்போரூர் என்றும் ஏம வைகள் என்றும் இலக்கியங்களிலே சொல்லாட்சிகள் வருகின்றன. ஏம வைகள் என்றால் மிக பாதுகாப்பான வைகள். அவர்கள் எப்பொழுதும் எதற்காக அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சேவலன் கொடியோன் காப்ப ஏம வைகள் எய்தின்றால் உலகே என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பாடியிருக்கிறார். மக்கள் செப்பமாக அமைதியாக வாழ்கிறார்கள் என்றால் முருகன் காவல் காக்கின்றான். ஆனாலே சேவலம் கொடியோன் காப்ப ஏம வைகள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பான நாளாக அந்த ஊரில் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். கபிலர் பாட்டில் கூட ஏமஞ்சாளருவினை பாதுகாப்பான நற்செயல்களை இது குறித்து காட்டுகிறது. ஏ என்றாலே உயரம், ஏக்கல் அடுக்கம் என்று நட்டினை சொல்கிறது. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்று ஒரு இருந்தார். ஏ ஏயன் ஏகன் என்ற சொற்கள் உயர்வானவன் மேம்பட்டவன் என்ற பொருள் அமைக்கிறது. அந்த ஏமம் என்ற சொல்லிலிருந்தான் சேமம் என்ற சொல் வந்தது. சேமன் என்ற பெயருடையவர்களும் இருந்தார்கள். அந்த சேமம் என்பதைத்தான் வடமொழியார்கள் சேமம் என்று மாற்றி கொண்டார்கள். ஏமம் என்ற சொல்லைத்தான் அவர்கள் கடன் வாங்கியிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. தெரிந்தாலும் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் உண்மை என்ன என்றால் ஏமம் என்ற சொல்லிலிருந்துதான் சேமம் என்ற சொல் வந்திருக்கிறது. அந்த ஏமம் அத்த நிலை இருந்தது வைத்துக்கொள்ளுங்கள், அதுதான் ஏமாற்றம், ஏமாளி. ஏமம் வருதல் என்பது ஏமாந்து போதல், ஏமாறுதல் என்ற சொற்கள் எல்லாம் பாதுகாப்பு அற்றுப்போதல், தனக்கு தாங்குவோர் இல்லாமல் போதல் என்ற சொல்லிலே அந்த ஏமாறுதல் ஏமாளி என்ற சொற்களெல்லாம் பாதுகாப்பற்றவன் காவல் அற்றவன் என்ற பொருளை நமக்கு தெரிகிறது. இந்த ஏமம் என்ற சொல், ஏம் என்ற சொல் தங்கம் என்பதே பொருளில் கூட இருந்திருக்கிறது. ஏம மணல் என்பது தங்கத்தோல் அமைந்த மணலை ஏம மணல் என்பார்கள். மணலை சலித்து தங்கத்தோள்களை எடுப்பார்கள். இந்த ஏம மணலைப் போல ஏமமலை என்ற சொல்லல் ஆட்சியெல்லாம் இருந்திருக்கிறது. தங்கம் வெட்டியெடுக்கின்ற மலையை ஏமமலை என்பார்கள். அந்த ஏமம் என்பதான் இமம் என்றாகி இமயமலை என்ற சொல் தோன்றியது. ஏமமணல் ஏமமலை என்ற சொல்லாட்சியின் மூலமாக ஏமம் என்பது மலை தங்கத்தை குறித்தும் நமக்கு தெரிகிறது. அது எப்படி குறித்தது என்றால் எல் என்பது ஒளி. எல் ஏம் ஏமம் என்பது ஒளி பொறிந்த பொண்ணை குறித்த சொல்லாகவும் இருந்தது, பாதுகாப்பை குறித்த சொல்லாகவும் இருந்தது. சங்க காலத்திலே இந்த ஏமம் என்ற சொல் மிக பெருமை உடையதாக இருந்தது. பல பேர் ஏமன் என்றும் சேமன் என்றும் பெயரிட்டு கொண்டார்கள். இப்பொழுது கூட சேலம் மாவட்டத்திலே ஆற்றங்கரையிலே மேட்டூர் அணையிலே ஏமனூர் என்று ஊர் இருக்கிறது. ஏமன் என்ற பெயரும் அந்த ஏமனால் உண்டாகிவிட்ட ஊர் ஏமனூர் என்ற ஊர்களும் தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல உலகின் பல இடங்களிலும் கூட அத்தகைய பெயர்கள் இருக்கின்றன.